ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் மேஜிக். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என் புரட்டாசி மாதம் வந்து மூணாவது வாரம்ல தலையில் போட போகிறேன். ஸோ அதை ஒரு குட்டி விலாகாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்டன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் பாருங்கள் ப்ளூமிங் ஆகுது. ஸோ கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த விலாகை நம்ம முடிக்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா வந்து சின்ன சின்ன விஷயம் இதில் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மார்னிங்கே பூ மாடியிலேருந்து எல்லாமே பறிச்சிட்டு வந்து தாளரி, அதேமாரி சாமந்தி, அப்புறம் வந்து மருகு செடின்னு சொல்லுவாங்க, அதுவும் நான் நிறைய பூத்துருந்ததுனால எல்லாத்தையும் பறிச்சு இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் நிறைய செடி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம சாமிக்கு நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கும் போது நமக்கு அவ்வளோ மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை மாலை மாதிரி நான் நல்லா நெருக்கமாக கட்டி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமந்தி, அப்புறம் ஒரு மூணு அலறி, அதுக்கப்புறம் வந்து வாடாமல்லியும் நிறைய நம்ம செடியில் பூத்ததுனால அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலை மாதிரி கட்டியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. பெருமாளுக்கு இன்றைக்கி உகந்ததுனால பெருமாளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாலை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு முழத்துக்கிட்ட கட்டினேன். நிறைய பூ இருக்குது, ஆனால் எக்கனை வரைக்கும் பறிச்சதில் இவ்வளோ தான் வந்தது. ரெண்டு முழம் கட்டியாச்சு. ஸோ வீடு வாசல்லாம் பெருக்கி ஃபுல்லாக தொடச்சாச்சு. அன்றைக்கி தலையில் அன்றைக்கி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீடு வாசல் கண்டிப்பாக பெருக்கி கழுவணும். வாசப்படியில் எலுமிச்சம்பழம், அதேமாரி பூவும் வந்து உருளியில் போட்டு வச்சாச்சு. ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு, வீடு நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து புளியோதரை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள், அப்புறம் கடுகு, மிளகு, அப்புறம் ஒரே ஒரு கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வேணால் நீங்கள் நல்லெண்ணெயில் போட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஆக்சுவலி இதில் மல்லியும் சேர்க்கணும் 2 ஸ்பூன் அளவு. ஆக்சுவலி மல்லி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா 1-2 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மல்லி பொடியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 வரமிளகாய், 1 கையளவு வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை ஆட் பண்ணுறது மூலமா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ஒரு ஹெல்த்தி கூட, இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வாணலில் வந்து அதே வாணலே வந்து போட்டு 2 குழி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வந்து புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெருமாள் உகந்தது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புளியோதரை. பெருமாள் கோயில் போனீங்கன்னாவே கண்டிப்பாக புளியோதரை இல்லாத வர முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக புளியோதரை வந்து தலையில் அன்னைக்கு பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி 5 வகை சாதம் செஞ்சு படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் சாம்பார் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கூட படைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், அப்புறம் வந்து புளி சாதம், சக்கரை சாதம், சக்கரை பொங்கல், அப்புறம் தயிர் சாதம் அப்படி பண்ண போகிறேன். எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து மோர் மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வரமிளகாவை வந்து கிள்ளி போட போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பொடியில் நம்ம 3 வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு. அப்புறம் வந்து நீங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவேன். ஸோ பெருங்காயப்பொடி, மிளகாத்தூள், எல்லாம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுனால பாருங்கள் நல்லா நொறைச்சி வருது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்சுவலி ஒரு மாங்காய் சைஸ்க்கே நான் இன்றைக்கி புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, மற்றதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஃப்யூச்சரில் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு ரைஸ் செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நிறையவே செய்கிறேன் நான் இன்றைக்கி. ஸோ நல்லாவே நிறைய சேர்த்து செஞ்சுக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த டைமில் நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வறுத்த பொடின்றதுனால லாஸ்ட்டாக வந்து இறக்கி ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனாவே கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது. இன்னும் எண்ணெய் மட்டும் லைட்டாக பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லி ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பொடி தான், அதனால் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்சாலும் அந்த புளியோதரை பொடி, அதுவும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை மீந்ததை வந்து நான் வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியான ஆகும். பொடி வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும்.
கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கையளவு வேர்க்கடலை போட்டு இப்பளோட நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் வந்து ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை வடித்து வச்சதை போட்டு ஆட் பண்ணி நான் இப்போது புளியோதரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உதிரியாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசியில் வந்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முழு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிட்டியாக ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நெல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உதிரி உதிரியாக வரும் நல்லெண்ணெய் சேர்த்தா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கிளறி எடுத்து வச்சாச்சு, புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடையும் போட்டேன், உளுந்த வடை. உளுந்த வடை ரெசிபி உங்களுக்கு தனியாக வேணும்னா நான் போடுறேன். ஏன்னா இது கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சு. அதேமாரி உளுந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா பண்ணு மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்திருந்தது பாருங்கள், அழகாக வந்திருந்தது. ஸோ பூ கட்டி வச்சதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி சாமி படத்துக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ சாமி படத்துக்கு போட்டு விளக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விளக்கேற்றிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இலையில் வந்து எல்லாத்தையுமே வச்சுருங்க. பார்த்திங்கன்னா அஞ்சு வகை சாதம், வடை, அப்புறம் பாயசம் பண்ணியிருந்தேன், பச்சைப்பயிர் பாயசம் தான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து அரிசி பாயசம் இப்படி பண்ணுறதுனால இந்த வாட்டி பச்சைப்பயிர் பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதேமாரி ஒரு சொம்பில் வந்து துளசி தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் படைக்கும் போது. ஸோ காகத்துக்கு மேலே வச்சுட்டு அதோடு நம்ம சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய சாட்டர்டே அந்த தலியல் வந்து போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.